நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு பதிவை உங்கள்கிட்ட சொல்லியாகணும். இந்த பதிவை நான் சொன்னதுக்கு பிறகா நீங்கள் ஒருவேளை கழக உடன்பிறப்பாக இருந்தீங்கன்னா, சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றது உண்மைதான் அப்படின்னா, உங்களுக்கு மானோ வெட்கம் சூடு சுரணெல்லாம் இருக்கிறது உண்மைதான் அப்படின்னா, அண்ணா சொன்னபடி, பேரறிஞர் அண்ணா சொன்னபடி, கருணாநிதி அவர்கள் சொன்னதுபடி, பெரியார் சொன்னதுபடி, சுயமரியாதை, தன்மானம், உயிர் மூச்சு, நடுமோ கதை விடுவீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது உண்மைதான் அப்படின்னா, மானமுள்ள திமுக காரன் நீங்கள் தான் அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரே ஒரு திமுக எம்எல்ஏ சட்டமன்றத்தில் பேசுங்க. உங்கள் தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏக்கு ஆண்மை இருந்தால் சட்டமன்றத்தில் இதை பேச சொல்லுங்கள் அப்படின்னு லட்சக்கணக்கான சீமான் தம்பிகள் ஒருவனாக என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறேன். என்னப்பா தம்பி, என்ன திமுக எடுத்து பேச சொல்கிற? நீ பிஜேபி தானே? நீ அதிமுக தானே? பிஜேபி பி டீம் தானே? இந்த சில்லற பேச்செல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். நான் மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக கேட்குறேன், திமுகனுடைய எம்எல்ஏ ஒரே ஒருத்தருக்கு ஆண்மை இருந்ததுன்னா, நான் போடுற இந்த வீடியோவுக்கு சட்டமன்றத்தில் பதில் பேச சொல்லுங்கள். அப்படி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்களா, வீடியோ போட்டு விட்றேன் பாருங்கள். இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, தொடர்ச்சியாக இது வந்து கொண்டிருக்காது. நாலு ஒன்றுக்கு 15-30 லாரிகள் வரைக்கும் அரசு அனுமதியோட இந்த செக் போஸ்ட்டை தாண்டி மருத்துவ கழிவும் கோழி கழிவும் இறைச்சி கழிவும் தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு கொட்டிகிட்டு இருக்காங்க. இது தடுக்கப்படவில்லை என்றால் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்களை அரசு எதிர்கொள்ள வேண்டி வரும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலைகளை வெட்டி ஈவி ரெக்கமெண்டி வெட்டி கேரளாவுக்கு தொடர்ச்சியை கடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. நாள் ஒன்றுக்கு 3000 முதல் 6000 லோடு வரைக்கும் இங்கே அதிக நகர வாகனங்கள் கொண்டு போயிட்டு இருக்காங்க கேரளாவுக்கு. அதற்கு பதிலாக அங்குள்ள மருத்துவ கழிவும் கோழி கழிவும் இறைச்சி கழிவும் நமக்கு பரிசாட்டி தமிழ்நாட்டுக்குள்ள கொடுத்துட்டு இருக்காங்க. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செக் போஸ்டுகள் வழியாக அரசு அனுமதியோட இங்க வந்துட்டு பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு மாத்திருக்காங்க. களியக்கவலா செக் போஸ்ட் வழியாட்டு அரசு அனுமதித்து இந்த கழிவு இங்க வந்துருக்கு பாருங்க. இவர் தான் ஓட்டுனர், இவர் தான் ஓட்டுனர். ஐயா தான் நம்ம மலைகளெல்லாம் உடச்சி கேரளா கடத்திட்டு இருக்கான். அங்கின் பதிலுக்கு மருத்துவ கழிவு கோழி கழிவு இறைச்சி கழிவு இதெல்லாம் நமக்கு பரிசாட்டு கிடைச்சிருக்கு. நம்ம வேடிக்கை பார்க்குற வரைக்கும் இது நடந்து தான் இருக்கும். இதான் எங்களுக்கு பரிசா பாத்தீங்களா, தமிழகத்தினுடைய இயல்கை கேரளா. இந்த கேரளாவில் இருந்து வருது இறைச்சி கழிவு, மீன் கழிவு, குப்பை, இது எல்லாத்தையும் செக் போஸ்ட் அப்படிங்கிற பேர் இடத்துல இருக்கிறவனுங்க சரியாக வேலை செய்யலை. பிச்சைக்காசை எச்சக்காசை வாங்கிட்டு இந்த நாய்கள் உள்ளே விட்டுறானுங்க. உள்ளே விட்டதுக்கு பிறகு அவன் கொண்டு வந்து எங்கே கூட்ட போகிறான், தமிழகத்துக்குள்ளே நடு தமிழகத்தில் கொட்டி எரிக்க போகிறான். குப்பையை அவங்களோட குப்பையை உணர்ந்து கொட்டுறான். எவன் அனுமதி கொடுத்தது? எந்த அயோக்கிய நாய் அனுமதி கொடுத்தது? கேட்கணுமா இல்லை சட்டமன்றத்துக்குள்ளே? உங்கள் கழக ஆட்சி நடக்கிற நாட்டில், உங்கள் கழகத்தினுடைய சிறப்பான ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது, நாடு முழுமைக்கும் மெத்த மக்கள் வந்து எங்கள் ஆட்சியை பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இந்த ஆட்சி நடக்கிற இடத்துல நடக்கலாமா? கழக ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது, கழகத்தில் எந்த தப்பு இருக்கிறதில்ல, ஒருத்தவங்க கூட எங்களை பார்த்து குறை சொல்ல முடியாத ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்கிறாரு.
அப்படிப்பட்ட மெத்த படித்த மேதாவிகள் பண்ணக்கூடிய ஆட்சியில் இப்படி தவறு நடக்கலாமா? சட்டமன்றத்தில் கேள்வி வைக்க வேண்டியதானே? இதைத்தான் சீமான் தம்பிகளில் ஒருவராக கேட்குறேன். வெயிட் வெயிட், ஓடி போய் கேள்வியை கேட்டுற போகிறீங்க. ஒரு விஷயத்தை மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன், இன்னொரு வீடியோ போட்டு பாருங்கள். இந்த களவாணி பயல்களை, இந்த திருட்டு பயல்களை யார் திருப்பி கூட்டு போகிறா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து? திமுகவினுடைய நிர்வாகிகள். கேரளாக்காரனுக்கு பிரச்சனைனா நினைச்சது யாருக்கு? உடனே மூக்கில் வேர்க்குது திமுக காரனுக்கு. நான் இதனால தான் சொல்கிறேன், இந்த நாட்டை பிடிச்ச கேடு அப்படிங்கிறது திமுக. இன்னொரு கேடு இருக்குது, யார் தெரியுமில்ல? அதிமுக. அது கூடவே சேர்ந்த இன்னொரு பங்காளி கேடு இருக்குது, அது யார் தெரியுமில்ல? தாமரை. மலர்ந்தே திரும்ப கூட்டம் வந்துருது இல்லை, கேரளாவில் வந்து எப்படா கொண்டு வந்து கழிவை கூட்டுவேன் அப்படின்னு கேட்கறதுக்கு தைரியம் இல்லாத கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்குது, சில்லற கூட்டம், அது யார் தெரியுமில்ல? திமுக கூட்டம் ரெண்டு சீட்டு மூணு சீட்டு அரை சீட்டுங்க பிச்சை எடுக்கிற லெட்டர் பேடி இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் வாய் திறக்க மாட்டானுங்க. கேரளாவிலேருந்து மருத்துவ கழிவு, இறைச்சி கழிவு, மீன் கழிவு, கோழி கழிவு, என்ன வேணால் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொட்டுடா, நாங்கள் நவதூரத்தையும் பொத்துக்கிட்டு இருப்போங்கிற முடிவை திமுகவட்ட பிச்சை எடுக்கிற கட்சிகள் வச்சுருக்குது. காரணம் என்ன? நீங்கள் பார்த்தீங்களா இப்போ வீடியோவில், இந்த சம்பவத்தை பண்ணின ஒரு டிரைவர் தான். அவன் மாட்டிக்கிட்டா ஓனர் மாட்டிக்குவான், ஓனர் மாட்டிக்கிட்டா ஏய் உங்கள் ஆளுக்கு இவ்வளோ காசு கொடுத்துருக்கேங்கிற ரிப்போர்ட் எடுத்து வெளியே போடுவாங்கிற பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு உடனடியாக அந்த டிரைவரை சேஃப்டி பண்ணுறாங்க. இந்த லட்சணத்தில் அந்த கவர்மெண்ட் போயிட்டு இருக்கு பாருங்கள். நாட்டில் இருக்கிற திருட்டு பேருக்க பூரா ஒன்றா கூடியிருக்கிற ஒரே இடம்னா அது திமுகவாக தான் இருக்குது. இதை நான் சொல்லலை, வீடியோ தான் ப்ரூஃப் பண்ணுது. நானாக சொன்னேன், வீடியோ தான் ப்ரூஃப் பண்ணுது. உங்கள் தவறுகளை இன்னொரு இடத்துல நினைச்சிடறான், எவ்வளோ செல்ஃபோனில் படம் எடுத்துடுறான். எத்தனை காலத்துக்கு தான் ஊரை ஏமாற்றி வஞ்ச குளிப்பீங்க? தலைவர் சொல்கிறாரு நாட்டில் எனக்கு என் ஆட்சி வந்து சிறப்பான ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, சிறப்பான ஆட்சி, இந்த ஆட்சி போலவே இந்தியா முழுக்க வேணும் மக்கள் கேட்குறாங்க, அந்த அளவுக்கு நாங்கள் சிறப்பான ஆட்சி கொடுக்குறோம். அந்த ஈரவங்க ஆட்சி தான் பல்ல இழிக்குதுங்க. கழக உடன்பிறப்புகள் பண்ணுற சேட்டைகள் தான் நாட்டு முழுமைக்கும் அக்கப்போற மாதிரி நிற்கிது. ஒரே ஒரு எம்எல்ஏ, ஒரு நான் மறுபடியும் முதல்ல சொன்ன மாதிரி சொல்கிறேன், ஒரே ஒரு எம்எல்ஏ திமுகவோட எம்எல்ஏக்கு ஆண்மை இருந்தால் சட்டமன்றத்தில் இதை குறித்து விவாதம் எழுப்புங்க. கேரளாவுடைய கழிவு எப்படா தமிழ்நாட்டில் வருது? அந்த அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணுங்கள். எதுக்கு சஸ்பெண்ட்? வேலையோட தூக்கு, ஜெயிலில் போடு. போடுவீங்களா? திறமை இருக்கா உங்கள்ட்ட? அதுக்கான தைரியம் இருக்குதா? கூட்டணி கட்சியிருக்கிற காங்கிரஸ் கூடியிருந்து கும்மி அடிக்கிறீங்க, உங்களால் முடியாதா? முடியாதா? முடியலாம். எதுக்கே பதவி? எதுக்கு பதவி உங்களுக்குலாம்? எதுக்கு எடுத்தாலும் நடைபெறும் போகிற அண்ணாமலை வெண்ணாமலை இந்த ஈரவங்க மேலாம் பேச மாட்டார் அந்த ஆள். கம்யூனிஸ்ட் கூட்டணிக்கு ரெண்டு சீட்டு பிச்சை எடுத்து உள்ளே போய் உட்காந்துருக்குறீங்கல்ல, வாய்திறப்பீங்களா? எதையும் பேச மாட்டீங்க. எதுக்கு உங்களுக்கு பதவி? அப்படி பதவி கொடுத்து கேரளாவோட குப்பத்தொட்டியாக தமிழ்நாட்டை வச்சுருக்கிறது தான் உங்கள் பதவின்னா, அந்த மானங்கட்ட பதவியில் நீங்கள் இருந்து என்ன கிழிக்க போகிறீங்கன்னு கேட்குறேன். 1,05,000 ரூபா எம்எல்ஏக்கு சம்பளம், இந்த சம்பளத்தையும் தாண்டி பல கோடிகள் உங்கள் சொத்து இப்படி செய்யுது. இந்த மாதிரி கேரளாக்காரங்க வந்து கூட்டுற கழிவை கண்டுக்கிடாமல் இருக்குது. இங்கேருந்து காய்கறி போகுது, பழங்கள் போகுது, அரிசி போகுது, மீன் பொருட்கள் போகுது, உணவுப் பொருட்களை பூரா அங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறான். அவன் அங்கே தின்னுபிட்டு நல்லா அதோட நல்லா தின்னுட்டு பாத்ரூமுக்கு கழிவு கொண்டு கழிவு கொண்டு கூட்டுறான். அதை பல்ல இழிச்சிக்கிட்டு இங்கே இருக்க திமுககாரன் சரின்னு கூட்ட சொல்ல சொல்கிறேன். இந்த மாதிரியான மனநிலை என்னைக்கு ஒழியும் இந்த நாட்டில்? இதை பார்த்துட்டு இருக்கிற ஒரே ஒரு கழக உடன்பிறப்பாவது உங்களுக்கு உங்கள் 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 வீட்டு வாசலில் கொண்டு வந்து அவன் கழிவை கொட்டுற வரைக்கும் நீங்கள் பொத்திக்கிட்டு இருப்பீங்கன்னா நீங்கள் ஆம்பளே இல்லை, நீங்கள் ஆம்பளே இல்லை. உங்கள் பிறப்பை நீங்கள் மறுபடியும் சரி செஞ்சு தேடி பார்த்துங்க. நம்ம ஸ்டேட்டில் வளர்ந்து கொட்டுறான், தமிழ் தமிழர்னு பேசி நம்மகிட்ட சொன்னாங்களே, தமிழ்நாட்டு உள்ளே கொண்டு வந்து கேரளாக்காரன் கழிவை கொட்டுறான், நம்மளால் பார்க்க முடியல, நம்மளுடைய எம்எல்ஏ ஒன்றும் பேச மாட்டேறான், நம்ம கட்சிக்காரன் கேள்வி கேட்க மாட்டேறான், நம்ம கட்சிக்காரனா வண்டி போட்டு உனக்கு காப்பாற்றி விடுறான்னா இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்னு என்றைக்கு நீங்கள் கேட்க போகிறீங்க? எப்போ நீங்கள் பரம்பரை பரம்பரை திமுக எத்தனை பரம்பரை? மொத்தத்திலே கட்சி ஆரம்பித்து 50 வருஷம் தானே ஆகுது. அத்தனை பரம்பரையாக உங்கள் பரம்பரை இருந்துச்சு, அத்தனை வருஷமாக திமுக இருந்துச்சா? என்றைக்கு தான் திருந்த போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியை இந்தியாவுடைய பொது ஜனங்கள் அவங்களிருந்து ஒருத்தனை நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். இந்த நாட்டை பிடிச்ச கேடு ஒரே ஒரு கட்சி, அது நீங்கள் இருக்கிற கட்சியாக இருக்குது, அதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனைங்க தீர்க்காத வரைக்கும் இளைஞர்களுடைய குரல் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும், அதில் என்னுடைய குரலும் இருக்கும். எவரது எடுத்தாலும் என் மன கருத்துக்களை நான் பதிவு பண்ணுறேன், மறுபடியும் சொல்கிறேன், திமுகனுடைய எம்எல்ஏக்களில் ஒருத்தருக்கு ஆண்மை இருந்தாலும் சட்டமன்றத்தில் கேரளாவினுடைய கழிவுகள் தமிழகத்தில் எப்படி வருது? எப்படா திருடிட்டு போகிறேன்? எப்படி கொண்டு கொட்டுறேன்? என் மலையை எப்படி திருடிட்டு போகிறேன்? என் வளத்தை திருடிட்டு போகிறேன்? உங்களுடைய கழிவை குழந்தைங்க கொட்டுறேன் அப்படிங்கிற ஒரே ஒருத்தர் கேள்வி எழுப்பிட்டீங்கன்னா கேள்வி எழுப்பி அதை விவாத பொருளாக்கி சட்டமன்றங்கள் பட்டுத்துடிக்கிறது கேள்விகள் எழுப்பி கேரளாவுடைய சட்டமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சிட்டிங்கன்னா
இந்த நிமிஷம் சீமான் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் சேர்கிறேன். நான் மட்டும் இல்லை, என்ன போல 1000 பேரை கொண்டு வந்து திமுகவில் சேர்க்குறேன். ஆனால் இதை நீங்கள் செய்யணும். எங்கே தமிழகத்துலேருந்து ஒரே ஒரு வண்டி கூட நம்முடைய மலை வளங்களை உடச்சு கொண்டு போகக்கூடாது. அங்கேருந்து ஒரே ஒரு வண்டி கூட இங்கே கழிவை கொண்டு வந்து கொட்டக்கூடாது. கேரளாவின் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி வைக்கணும். வச்சிட்டிங்கன்னா சீமான் கட்சியவே கலைக்கிறதுக்கு நாங்கள் வேலை பண்ணுறோம். உங்களுக்கு இருக்க ஆண்மை செய்யுங்க, பார்ப்போம்.